வணக்கம். நேத்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றது முதல் பார்க்கலாம். 456 பாயிண்ட்ஸ், ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் வந்து மார்க்கெட் ப்ளஸில் இருந்துச்சு. பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு. அண்ட் மெயின்லி லெட் பை பேங்க். பேங்க்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நேத்து வந்து டாப் பர்ஃபார்மர் எடுத்துட்டுனா, டாப் 5 பர்ஃபார்மர் எடுத்துட்டுனா, ஏயு பேங்க், இண்டஸ்இன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இட் வாஸ் அ பேங்கிங் தீம். பேங்கிங் தீம் தான் வந்து நேற்று மார்க்கெட் தூக்கிட்டு போச்சு. பேங்கிங் செக்டர் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போதும் அரௌண்ட் 980-960 பாயிண்ட்ஸ் பக்கமாக க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ஓரளவுக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஷார்ட் கவரிங் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னால், தேர்ஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் பயங்கர நெகட்டிவாக வந்தப்போ எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீக்கான ஷார்ட் எடுத்துகிட்டு போனாங்க. யாருமே வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து வீக்கெண்ட் பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயம். நீங்கள் எடுத்து பாருங்களேன், லாஸ்ட் வீக் பூராவே ஒரு நாள் 400 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஒரு நாள் 400 பாயிண்ட் மைனஸ், இதே மாதிரி 4 தர வந்து இவெண்ட் ஆயிருக்கு. ஸோ யாருமே வந்து பெரிய ரிஸ்க்கு வீக்கெண்டில் எடுத்துகிட்டு போக வேணான்றது டிசிஷன். அண்ட் எல்லாருமே வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. நேற்று யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவாக வந்துச்சு. வேறஸ் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி நெகட்டிவ்க்கு வந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அவங்க நியூ ஆல் டைம், அதாவது 52 வீக் லோ வந்துருந்துச்சு அண்ட் பிலோ 31,000 கீழே போச்சு. பட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும் போதும் டவு ஜோன்ஸ் வந்து 78 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைட் பேக் பண்ணியிருக்கு. ஸோ இதற்கான எதிர்வொலி இந்தியன் மார்க்கெட்டில் மண்டே இன்னைக்கு காட்டுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிஃப்டி லெவல்ஸ் புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த லெவலை வந்து அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது காட்டுது. அண்ட் இட் இஸ் மோர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் வேவ் 4. அதாவது ரீசண்டாக கீழே விழுந்தப்போ 15,780 லெவல் இருந்தது வேவ் 3, அண்ட் இப்போ வேவ் 4 போயிட்டுருக்கு. ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மேபி 16,600 வரைக்கும் வரலாம், வரும்ன்றது நம்ம சொல்ல, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹெவி செல்லிங்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ டெஃபினட்டாக வேவ் 5 கீழே வரத்துக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த புல்பேக் ரேலி ஆஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்லோட் பண்ணலன்னு சொன்னால், ஆஃப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் பை இப்போதைக்கு பண்ண வேணாம், ஒரு மார்க்கெட்டில் ஸ்டெபிலிட்டி வரட்டும், அதுக்கப்புறமா பை பண்ணிக்கலாம். ருப்பி அதே லெவலில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட். நேற்று வந்து 77.70 இருந்துச்சு. நேற்று க்ளோஸ் பண்ணும் போதும் 77.80 க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. கோல்டு ப்ரைஸ் அதே லெவலில் தான் இருக்குது. தேர்ஸ்டே அன்னைக்கு இருந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நன்றி, வணக்கம்.